நல்வழிச்சாலரின் வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சீனாவின் உஹான் மாநிலத்திலிருந்து நியூயார்க் 15,000 கிலோமீட்டர்கள், மிலன் நகரம் 15,000 கிலோமீட்டர்கள், சீனாவின் தலைநகரமான பீஜிங் 1,152 கிலோமீட்டர்கள், சீனாவின் வர்த்தக மைய நகரமான ஷாங்கை 839 கிலோமீட்டர்கள், சைனாவின் ஊகான் மாநிலத்தை கொரோனா வைரஸ் தன் பிறப்பிடமாக்கியது. ஆனால் அருகிலுள்ள பீஜிங் மற்றும் ஷாங்கையில் அதன் தாக்கம் இல்லை. ஆனால் இத்தாலி, ஈரான், ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவில் பல பேர் கொரோனாவிற்கு பலியானார்கள். சீனாவின் வியாபார ஸ்தலங்களான பீஜிங், ஷாங்கை எந்த அழிவும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் காரணமில்லாமல் சீனாவின் மீது கோபம் கொள்ளவில்லை. கொரோனாவின் தாக்கத்தால் இந்தியா தன் அனைத்து எல்லைகளையும் லாக்டவுன் செய்துவிட்டது. சைனா தன் நாட்டின் எல்லை கதவுகள் எதையும் மூடவில்லை. 8ஆம் தேதி பாதிக்கப்பட்ட ஊகான் மாநிலத்தில் ஊரடங்கை தளர்வு செய்கிறது சைனா. சைனாவின் ஒரு தலைவருக்கு கூட கொரோனா வைரஸ் தாக்கம் இல்லை. உலகம் முழுவதும் இந்த வைரஸால் பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. உலக நாடுகள் வைரஸ் பரவாமல் இருக்க தங்கள் நாட்டு எல்லைகளை கூடிக்கொண்டன. ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தும் லட்சக்கணக்கானவர்கள் வைரஸாலும் பாதிக்கப்பட்டனர். எண்ணிலடங்கா உலக மக்கள் தங்களை வீட்டினுள் அடைத்து கொண்டனர். சைனாவின் ஊகான் மாநிலத்தில் ஆரம்பித்து உலகின் மூளை முடுக்குகளெல்லாம் கொரோனா வைரஸ் பரவியது. ஆனால் வைரஸ் மிக அருகிலுள்ள சீனாவின் தலைநகரமான பீஜிங்கையும் பொருளாதார தலைநகரமான ஷாங்கையும் ஒன்றும் செய்யவில்லை. பாரிஸ் நகரம் தன் எல்லைகளை மூடிவிட்டது. டெல்லி, மும்பை, பெர்லின், நியூயார்க், டோக்கியோ இப்படியாக உலகின் பொருளாதார மையங்கள் அனைத்தும் மூடப்பட்டது. ஆனால் சைனாவின் பீஜிங் மற்றும் ஷாங்கிற்கு ஒன்றுமே ஆகவில்லை. அங்கு வைரஸின் தாக்கமே இல்லை. சீனாவின் தலைவர்கள் அனைவரும் பீஜிங் மாகாணத்தில்தான் வாழ்கிறார்கள், இராணுவ தளபதிகளையும் சேர்த்து. ஆனால் அங்கு ஊரடங்கு அமலில் இல்லை. சைனாவின் பொருளாதாரமே ஷாங்கை மாகாணம்தான். ஷாங்கை தான் சீனாவுடைய பொருளாதாரத்தின் அளவுகோல். அங்கு மக்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார்கள். வைரஸ் தாக்கம் அங்கு இல்லை. பீஜிங், ஷாங்கை இரண்டும் கொரோனா பிறந்த ஊகான் மாநிலத்திற்கு மிக அருகில் உள்ளது. மூளை முடுக்குகளெல்லாம் பரவிய கொரோனா தொற்று இந்த இரு மாநிலங்களில் தன்னுடைய தாக்கத்தை செய்யவில்லை. முக்கியமாக உலகின் அனைத்து நாடுகளும் பங்குச்சந்தை வியாபாரத்தில் பாதாளத்தை நோக்கி சென்றுவிட்டது. இந்தியா உட்பட சைனாவில் மிக மிக குறைந்த சரிவு மட்டுமே. எனவே சைனா கொரோனா வைரஸை ஒரு பயோ கெமிக்கல் ஆயுதமாக பயன்படுத்தியதா? அதன் பலனாக உலகின் முதன்மை நாடாக மாற முயற்சிக்கிறதா? கொரோனாவை சீனா தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதா? இல்லையெனில் ஏன் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த தன் முழு பங்களிப்பை தரவில்லை? ஹாலிவுட் பிரபலங்கள், ஆசியின் ஓ மினிஸ்டர், பிரிட்டன் பிரதமர் மற்றும் ஹெல்த் மினிஸ்டர், ஸ்பெயின் பிரதமரின் மனைவி, கனடா பிரதமரின் மனைவி, இளவரசர் சார்லஸ் என பலரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். ஆனால் சைனாவில்
ஒரு அரசியல் தலைவர் கூட கொரோனா வைரஸால் பாதிக்கப்படவில்லை. சைனாவின் எல்லைகளை பாதுகாக்கும் ஒரு இராணுவத்திற்கு கூட கொரோனா வைரஸ் தொற்று இல்லை. எனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் கோபம் மற்றும் சைனா மீதான எச்சரிக்கையை கூட்டி கழித்து பாருங்கள். நன்றி.